ஹலோ வீவர்ஸ், நான் உங்கள் சமையல் வித் செல்வி. நான் இப்போ உங்களுக்கு சோயா புலாவை எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்ட போகிறேன். ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். அதில் வந்து 2.5 கப்பு அரிசிக்கு 1 கப்பு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். அதை நல்லா சுடு தண்ணியில் போட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வைங்க. பிரியாணி அரிசி 1.5 கப்பு எடுத்து தண்ணியில் வந்து 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். மீல் மேக்கர் வந்து 20 நிமிஷம் ஊறிடுச்சு. இதை பச்சை தண்ணியில் எடுத்து போட்டு நல்லா புனிஞ்சு வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிடுங்க. பச்சை தண்ணியில் போட்டு புனிஞ்சு எல்லாம் ஈஸியாக கை சுடாமல் இருக்கும். மீன் மேக்கரை நல்லா இறுக்கி பிசைஞ்சு இதில் வச்சுருங்க. இதில் உள்ள தண்ணியெலாம் நல்லா எடுத்துருங்க. அடுப்பில் பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடுங்க. சீரகம், சோம்பு, பிரிஞ்சி இலை, லவங்கம், பட்டை, ஏலக்காய் போட்டுருங்க. பச்சை மிளகாயும் போட்டுருங்க. எல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதும் வெங்காயம் போடுங்க. நான் 3 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி போட்டுருங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுருங்க. வத்தல் தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா தூள் 1 ஸ்பூனு, தனியா ஸ்பூன் 1 ஸ்பூன், கொத்தமல்லி இலை போட்டுருங்க. தயிர் கொஞ்சம் ஊற்றிடுங்க. மஞ்சத்தூள் 1 சிட்டிகை போடுங்க. சோயா போட்டுருங்க. ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அரிசி போட்டுருங்க.
தண்ணி எல்லாம் கொஞ்சம் வத்தட்டும், அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு, இங்கே இது சிம்மில் போட்டுருங்க. போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 15-20 நிமிஷம் இருந்தால் போதும் சிம்மில். பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சோயா புலாவ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.